அரண்மனை த்ரீ இப்ப பாருங்க உங்க சிஃபை ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிப்புல வெளியாகி இருக்க மாநாடு படம் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆச்சு. பல பிரபலங்களும் சிம்புவுக்கும் மாநாடு டீமுக்கும் விஷ் பண்ணிருந்தாங்க. படமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் பார்த்த எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிச்சிருந்தது. வெங்கட் பிரபு சார் எல்லா இடத்துலயுமே கலக்கியிருந்தாரு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஆடியன்ஸ் இந்த படம் கொண்டாடுறது மாநாடு டீமுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இப்போ இன்னொரு படி மாநாடு டீம் ஹாப்பி ஆகிருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபுவுக்கும் சிம்புக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு. இதை வெங்கட் பிரபு அவரோட ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு சினிமால இருக்க பல பேருக்கு ஐடல்னா அது சூப்பர் ஸ்டார் தான். சிம்பு கூட தான் ரஜினி மாதிரி பெரிய ஆக்டரா வரணும்னு வீட்டுல சூப்பர் ஸ்டார்னு எல்லா டைட்டிலும் வச்சிருக்காரு. இப்போ ரஜினி சாரே கால் பண்ணி விஷ் பண்ணது சிம்புவுக்கு நிச்சயம் மறக்க முடியாததா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வெங்கட் பிரபு சாருக்கும் இது மறக்க முடியாத தருணமா அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் ரொம்ப பூரிப்போட ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுல இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டாரோட அழைப்பும் பாராட்டும் இந்த படத்தோட வெற்றிய உறுதிப்படுத்திடுச்சு. நல்லதை தேடி பாராட்டும் இந்த மனசுதான் இன்னும் உங்களை உச்ச சிம்மாசனத்துல உயர்த்தி வச்சிருக்கு. மிகுந்த பலம் பெற்றோம். ஒட்டுமொத்த படக்குழு சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்வீட்டே அவர் இவ்வளோ எக்ஸைட் ஆகியிருக்காருன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி இதே சுரேஷ் காமாட்சி ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ விமர்சிச்சிருக்காரு. ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நல்ல படைப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அவரை வாழ்த்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல படங்களையும் நல்ல கலைஞர்களையும் எப்பவுமே தவறாம பாராட்டிடுவாருன்னு இந்த குணம் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. அந்த மனசுதான் அவரை இன்னும் உயரத்துல வச்சிருக்கு. மாநாடு டீம் கண்டிப்பா இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துல பூந்து விளாசுன எஸ்ஜி சூர்யாக்கு விஷ் பண்ணலையா அப்படின்னு நீங்க எல்லாருமே கேப்பீங்க. கண்டிப்பா ரஜினி சார் அதையும் மறக்கல, எஸ்ஜி சூர்யாக்கும் விஷ் பண்ணிருக்காரு. இது தொடர்பா எஸ்ஜி சூர்யா அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்க, அதுவும் ரஜினி சாருடைய கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாரு இல்லையா, இதுதான் என்னுடைய லைஃப்ல ஒரு பிக்கெஸ்ட் அவார்டுன்னு நான் நினைச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ண போற ஒவ்வொரு ஜோனியும் பயங்கர ஸ்ட்ரெங்தா அமைய போகுதுன்னு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ரசிகனுமான சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படக்குழுவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த ஹோல் டீம் அதாவது மாநாடு டீமுக்கு விஷஸ் தெரிவிச்சுட்டு பிரேஞ்சிய டேக் பண்ணி ப்ரோ இந்த வாட்டி உங்களை மறக்காம மென்ஷன் பண்ணிருக்கேனோ அவரு தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பயங்கரமா குரலும் கொடுத்திருக்காரு. அது எல்லாமே நம்ம ட்விட்டர் பக்கத்துலயும் தெரிவிச்சிருக்காரு. இதே போல மாநாடு படம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா எந்த சீன் உங்களுடைய ஃபேவரட் சீன் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரண்மனை த்ரீ இப்ப பாருங்க உங்க சிஃபை ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.